السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கம்மல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை இன்பத்தை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலோட்டமாகும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிகழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த சில நெகிழ வைக்கும் நிகழ்ச்சிகளையும் அந்த முன்னறிவிப்புகளை நேரடியாக கண்களால் பார்த்த அறிவிப்பாளர்கள் அந்த முன்னறிவிப்பை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்பதை நிரூபணம் செய்யும் விதத்தில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை மிக துல்லியமாக வஹியின் மூலம் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையிலே மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த செய்திகளும் அப்படியே நிறைவேறியும் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய அற்புதம் என்னவென்று சொன்னால், ஒரு சில செய்திகள் எதிர்காலத்தில் நடைபெறும் என்று அறிவித்த பிறகு கண்மணி சஹாபாக்கள் நேரடியாக அந்த நிகழ்வுகளை பார்த்து அவர்களே பூரித்து போய் நம்முடைய வாழ்நாளிலேயே இந்த முன்னறிவிப்பு நிகழ்ந்து விட்டதே என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒன்றுக்கு பல முறை உண்மை என்பதை நிரூபணம் செய்த அதை உறுதி செய்து கொண்ட சந்தர்ப்பங்களும் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது உங்கள் எல்லாருக்கும் நல்ல பிரபல்யமாக தெரிஞ்ச ஒரு செய்திதான். போர்க்களத்திலே ஒருவர் கடுமையாக போர் செய்வார். அவர் எந்த அளவுக்கு போர் செய்வார் என்று சொன்னா, எதிரிகள் யாரு வந்தாலும், வலது புறத்துல வந்தாலும் இடது புறத்துல வந்தாலும், அமைதியாக இருந்து போர் செய்தாலும், பதுங்கி இருந்து போர் செய்தாலும், விரைவாக போர் செய்தாலும், அனைவரையும் துண்டாடக்கூடிய விதத்திலே ஒருவர் போர்க்களத்திலே போர் செய்து கொண்டிருந்தார். ரஜுலுன், அவர் அந்த ஹைபர் போர்க்களத்திலே இணை வைப்பவர்களை வந்து அவங்க எந்த நிலையில வந்தாலும் அவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஒருவர் போர் செய்து கொண்டு இருந்தார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த போர் செய்தவரை பத்தி சில அறிவிப்புகளை செய்கிறார்கள். சஹாபாக்களுக்கு முன்பதாக அவரை பத்தி ரொம்ப சிலாகித்து பேசுகிறார்கள். மா அஜிசா மின்னல் யௌம அஹதுன் கமா அஜிசா ஃபுலான், இந்த நபரை போல எங்களை யாருமே இல்லையே, அப்படி திறமையா போர் செய்கிறாரே, அப்படி திறமையா அவரு இந்த போர்ல வெற்றி அடைய இவர் மூலமா தான் கிடைக்கும் என்ற அளவுக்கு அவரை புகழ்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல கேட்டுட்டு சொல்றாங்க, அமா இன்னவும் இன்னகலின் நார், அறிந்து கொள்ளுங்கள் அவர் நரகவாதிகளில் ஒருவர். அதாவது போர்க்களத்துல ஹைபர் போர்க்களம் என்பது மிக முக்கியமான ஒரு போர்க்களம். யூதர்கள் கடுமையாக முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்தார்கள். அப்ப அந்த போர்க்களத்துல முஸ்லிம்கள் அணி சார்பாக ஒருவர் கடுமையா நின்று போர் செய்தார் என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காகவோ அல்லது இஸ்லாம் மீது ஒரு நல்லெண்ணம் ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது முஸ்லிம்களை பாராட்டுவதற்காகவோ முகஸ்துதிக்காகவோ ஒரு அறிவிப்பு செய்வதாக இருந்தால் அவரை வந்து ஒரு வீரர், அவர் பாராட்டுக்குரியவர், அவர் நம்முடைய அணியில வந்து பலசாலி, அவர் நல்லவர், அவர் சொர்க்கவாதி என்றுதான் ரசூல் அறிவித்திருக்கணும். ஒரு சுயநலமாக சொல்வதாக இருந்தால், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் யாரு? அவர்கள் இறை தூதர்கள். இறை தூதர் என்பதனால எது உண்மையோ அதை மாத்திரம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். எனவே அந்த நபருடைய தலையெழுத்தை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதருக்கு அறிவித்துக் கொடுத்ததன் அடிப்படையில் இன்னமும் இந்நகலின் அவர் நரகத்தில் ஒருவராக, நரகவாதிகளில் ஒருவராக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே ஒருவர் என்ன செய்கிறார், அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் சொல்ற வக்கால ரஜுலுன் மினல் கௌம், அந்த போர்க்களத்திலேயே சஹாபாக்கள் ஒருத்தர்
நான் அவரை ஃபாலோ பண்றேன், அவருக்கு நெருக்கமா இருந்து பக்கத்துல இருந்து அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்க போறேன். அவருடன் அவர் சென்றார், கமா வக்ஃப வ கஃபமாவு, அவர் எங்கேயாவது நின்ற இவரும் நின்று கொண்டார். வைதா அஸ்ரா அஸ்ராமாவு, எங்கேயாவது விரைந்து சென்றால் இவரும் விரைந்து சென்றார். ஃபஜுரி ஹர்ரஜுல், அப்ப அவர் பார்க்கிறாரு அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் யார நரகவாதி என்று சொன்னார்களோ, சஹாபாக்கள் யார பாராட்டி பேசினார்களோ, அவரை வந்து பார்க்கிறாரு. ஃபஜுரி ஹர்ரஜுல் ஜுரஹன் சதீதா, அந்த நபருக்கு கடுமையான ஒரு காயம் ஏற்படுகிறது. ஃபஸ்தாஜரல் மௌத், எனவே அவர் மரணத்திற்கு அவசரப்பட்டு விட்டார். அவருடைய வாளியிலே கைப்பிடி பகுதியை பில் அர்லி, பூமியிலே குத்தி வைத்து, துபாபஹு பைன சதைஹி, அதனுடைய கூர்மையான முனையை தன்னுடைய மார்புகளுக்கு இடையிலே அவர் பாய்த்து கொண்டார். சும்மா தஹாமல அலா சைஃபிஹி ஃபகதல நஃப்ஸா, பிறகு அவர் அந்த கூர்மையான பகுதியை நெஞ்சுக்குள்ள அழுத்தமாக இறுக்கி கொண்டு அவர் இறந்து விட்டார், அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்று இவர் பார்க்கிறார். ஃபாலோ பண்றவர் பார்க்கிறார். ஆச்சரியம் தான், இது ஒரு போர்க்களம், போர்க்களத்துல தலையை காப்பாற்றுறது ஒவ்வொருத்தருடைய நோக்கமா இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த செய்தி உண்மையா இல்லையான்றத நாங்க பின்தொடர்ந்து பார்த்துருவோம். ஏன்னா நாங்க பார்க்கிற பார்வையில ஒன்று நடக்குது, இறை தூதர் ஒன்றை சொல்றாங்க, ரெண்டுக்கும் முரண்பாடா இருக்குது, இதுல எதுதான் உண்மை என்றதை பார்ப்போம் என்று சொல்லி போர்க்களத்துல இருக்கிற ஆபத்துக்கு மத்தியிலையும் அந்த நபி தோழர் என்ன செய்கிறார், இந்த மனிதரை வந்து ஃபாலோ பண்ணி நடக்கிறத பாக்குறாரு. சொன்ன மாதிரியே அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். இஸ்லாத்துல தற்கொலையின் நிலை என்ன? நிரந்தர நரகம். போர்க்களத்துல இருந்தும் ஒரு காயத்தை தாங்கிக் கொள்ளாம, அந்த வருத்தத்தை பொறுத்து கொள்ளாம தன்னைத்தானே தற்கொலை செய்ததன் காரணமாக நரகவாதி என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றதை பார்த்து இவர் வியப்படைகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, உடனே இந்த போர்க்களத்துக்குள்ளதான் எல்லாம் நடக்குது, இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. போர்க்களத்துல ரொம்ப டென்ஷன்ல இருப்பாங்க, இப்ப இருக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்து ஒரு படம் வந்து அடிச்சுட்டு அடுத்த படம் ஷிப்ட் மாத்தி எல்லாம் போர் செய்ய முடியாது, களத்துல இருந்து நேரடியாக போரை வந்து சந்திக்கணும். அந்த நேரத்தில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை சந்திச்சுட்டு அவர் சொல்கிறார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லா, நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்பதை நான் சாட்சியம் கூறுகிறேன் அப்படி என்றாங்க. ரசூலை பாக்குற என்ன திடீர்னு திருப்பி கலிமா சொல்றாரு, சாட்சியம் சொல்கிறார் என்கிறார். சொல்லும் போது ரசூல கேட்கிறாங்க, வமாதாக்க, என்ன இது, என்னத்துக்காக இப்படி சொன்னீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப சாமி சொல்கிறார், அர் ரஜுலுல்லதி தக்கர்த்த ஆனிஃபன், இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மனிதரை பற்றி சொன்னீர்களே, அன்னஹு மின் அஹ்லின்னார், அவர் நரகவாதி தான் என்று சொன்னீர்களே, ஃபஆலம அன்னாஸ் தாலிக, மக்கள் வந்து அதை கொஞ்சம் யோசித்தார்கள், ஏன் இவர் நல்லாதானே போர் செய்கிறார், ஏன் அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொன்னாங்கன்னு யோசித்தார்கள். அனலக்கும் பிஹி ஃபஹரஜ்து ஃபீ தலபிஹி, நான் அவரை அதனால சோதித்து பார்ப்பதற்காக, அவரை கண்காணிப்பதற்காக அவருக்கு பின்னாடி தொடர்ந்து இப்படி நடந்துச்சு, கடுமையான காயம் ஏற்பட்டுச்சு, அவர் வழி தாங்க முடியாம மரணத்துக்கு அவசரப்பட்டு விட்டார், வாழல் தன்னை தற்கொலை செய்து கொண்டார் என்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க. சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இங்கதான் விதி இருக்குது, இங்கதான் விதி வந்து வேலை செய்யும், இதெல்லாம் நாங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்றது இந்த செய்தியில இருந்து நாங்க விலகி கொள்வோம். ரசூலா சொல்றாங்க, இன்ன ரஜுல லயஹ்மலு அமல அஹ்லில் ஜன்னா, ஒரு மனிதர் சொர்க்கத்துக்குரிய அமலே செய்து கொண்டிருப்பார், ஃபீமா யபுது லின்னாசி வஹுவ மின் அஹ்லின்னார், ஆனா மக்கள் அவரை சொர்க்கவாசி என்று நினைக்கிற அளவுக்கு வெளிப்படையான சொர்க்கத்துக்குரிய அமல் செய்தாலும் வஹுவ மின் அஹ்லின்னார், அவர் நரகவாதியாக இருப்பார். வஇன்னர் ரஜுல லயஅமலு அமல அஹ்லின்னார், ஒருவர் நரகத்துக்குரிய அமல் செய்து கொண்டிருப்பார், ஃபீமா யபுது லின்னாஸ், மக்களுக்கு அது நரகத்துக்குரிய ஒரு செயல் மாதிரி தான் தோற்றமளிக்கும், வஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் ஒருவராக இருப்பார், சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். ஒருவருடைய செயலை வைத்து சொர்க்கமா நரகமா என்ற வெளிப்படையான செயலை வைத்து முடிவு செய்ய முடியாது. அவருடைய தலையெழுத்தை யாரு தீர்மானிக்கிறான்? அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அப்ப இதுலதான் நாங்க கவனமா இருக்கணும். நாங்க சொர்க்கத்துக்குரிய அமலே செய்து கொண்டிருந்தாலும், மக்கள் பார்வையில நல்லவர்களாகவே நாங்கள் கருதப்பட்டாலும், சொர்க்கவாசி அடுத்தது காலடி வைத்தவர் சொர்க்கத்துல என்னத்தில் விருதோசலதான் அடுத்த கால் விழுந்துடும் என்ற அளவுக்கு இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பார்வையில ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்றது யார் முடிவு செய்யணும்? அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். அது அல்லாஹ் விதியை எழுதுகின்ற அந்த ஏடுகளை எழுதிவிட்டார். சொர்க்கத்துக்குரியவர்கள் யார், நரகத்துக்குரியவர்கள் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை ரசூலை சந்திக்கிறாங்க மியராஜ்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள்
வலது புறமும் இடது புறமும் இருந்தார்கள் ரசூலுல்லாவுக்கு. ரசூலுல்லா மேராஜில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கும் போது கியாமத் நாள் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் சந்ததிகள்ல யாரெல்லாம் வர இருந்தார்களோ அவர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருந்தார்கள். ரசூலுல்லா கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, இவங்க யாரு? அப்ப இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய வலது புறத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், அவருடைய சந்ததிகள்ல சொர்க்கவாசிகள் என்று யார் முடிவு செய்யப்பட்டார்களோ அவங்க தான் இந்த வலது புறத்துல இருக்கிறாங்க. இடது புறத்துல இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா இதுதான் நரகவாதிகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள்ல கியாமத் நாள் வரைக்கும் நரகத்திற்கு செல்வதற்கு யாரென்று முடிவு செய்யப்பட்டதோ அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அப்ப மேராஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களையும் கண்டிருப்பாங்க, கோடான கோடி மக்கள் மத்தியில எப்படி எங்க கண்டிருப்பாங்க, ஒன்று வலது புறத்துல அல்லது இடது புறத்துல. ஒரு சொர்க்கவாதியாக கூட எங்களை கண்டிருக்கலாம், நரகவாதியாக கூட எங்களை கண்டிருக்கலாம். அல்லாஹ் எங்களை காப்பாற்றணும், சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்கி வைக்க வேண்டும். நீங்க என்ன நினைக்க கூடாது தெரியுமா, இது என்ன சொல்ல வருது? நீங்க நினைக்க கூடாது, நீங்க செய்த அமலாக நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க. நான் நிறைய பாடுபடுறேன், நிறைய அமல் செய்யறேன், இறைவனை வணங்குறேன், இறைவனுக்காக நான் பணிபுரிகிறேன், எனவே நான் சொர்க்கவாசி தான், அதை மாதிரி நரகத்துக்கு போலாம், இப்படி எல்லாம் கேட்க முடியாது. ஏன் இபிலீஸ் வணங்கலையா, இபிலீஸ் அல்லாஹ் வணங்கலையான்னு கேட்கிறேன். இபிலீஸ் வணங்க தானே செஞ்சா, மாணவர்களோடு தானே இபிலீஸ் வந்து ஒன்றாக இருந்தான். வயது கால ரப்புகளில் மலாயக்கத்தி ஸ்துதூன் யாதம் ஃபஸஜதூ இல்லா இபிலீஸ். அல்லாஹ் மாணவர்களுக்கு கட்டளை இடுகிறான், என்ன? ஆதமுக்கு பணியுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று கட்டளை இடுகிறான். ஃபஸஜதூ இல்லா இபிலீஸ், எல்லா மாணவர்களும் சஜிதா செய்தார்கள் இபிலீஸ தவிரன்றான். என்ன அர்த்தம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து படைச்ச நேரத்துல மாணவர்களுடைய கூட்டத்தோட ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருந்தவன் தான் இபிலீஸ். இபிலீஸ் என்பவன் சைத்தானின் தந்தை, அவனுடைய சந்ததிகள் தான் சைத்தான்கள். அப்போ ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இருந்ததனாலதான் அல்லாஹ் ஓர்டரை கொடுக்கிறான் மாணவர்களுக்கு. இபிலீஸும் இருந்ததனால அவனுக்கு தான் அந்த ஓர்டர், அது விளங்குது அவனுக்கு. அல்லாஹ் மாணவர்களுக்கு தானே ஓர்டர் கொடுத்தான், இபிலீஸ் மறுத்தான், அல்லாஹ் இபிலீஸ் தண்டிச்சா. இபிலீஸும் மாணவர்களோடு ஒன்றாக கூட்டு சேர்ந்து கொண்டிருந்தான். ஒரு வகுப்பறையில அதிகமான ஆண்களும் குறைந்த அளவில் பெண்களும் இருக்கிறார்கள். நான் மாணவர்களே என்று அழைத்து பேசுகிறேன், மாணவிகளே என்று அழைக்கவில்லை, மாணவர்களே என்று அழைத்து பேசுகிறேன். மாணவிகளை குறிப்பிடாத அளவுக்கு மாணவர்கள் அழைத்து பேசுறேன், விழித்து பேசுறேன். குறைந்த அளவுல மாணவிகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மாணவிகளும் அந்த சபையில் இருந்தார்கள் என்று அர்த்தம். பெரியவர்களே, மரியாதைக்குரியவர்களே அப்படின்னு பேசுறேன் ஒரு சபையில. சிறியவர்களும் இருப்பார்கள், சிறியவர்களை நான் கண்டுகொள்ள வேண்டிய அர்த்தம் இல்ல. சிறியவர்கள் பெரியவர்களோடு பின்னி பிணைந்து இருக்கிறார்கள், பெரியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் நான் விழித்து பேசுறது யாரோ பெரியவர்களை, சிறியவர்களையும் அது குறிக்கும் என்ற வகையில தான் இபிலீஸும் மாணவர்களோடு மலக்குதரோடு ஒன்றோடு ஒன்றாக இருந்தார். ஆனால் அவன் ஜின்னத்தை சேர்ந்தவன், வக்கான மின்னல் ஜின்னி, அவன் ஜின்னத்தை சேர்ந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இபிலீஸ் ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செய்ததன் காரணமாக, அல்லாவை மறுத்ததன் காரணமாக, அல்லாஹ்க்கு மாறு செய்ததன் காரணமாக அவன் அந்த நேரத்துலதான் அவன் காஃபிர் ஆகுகிறான். அது வரைக்கும் காஃபிர் ஆகலையே, அது வரைக்கும் நல்லவனா தானே இருந்தா, அந்த டைம் தான் காஃபிர் ஆகுகிறான். அப்பா மறுத்து விட்டான், எதுக்கு? அந்த ஓடரின் கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்து விட்டான், பெருமை அடித்தான், காஃபிர்களில் ஒருவராக மாறிவிட்டான். அது வரை காட்டு அவன் நல்லவனா தானே இருமா, அதுவரை காட்டு இறைவனை வணங்கி கொண்டுதான் இருமா. அப்ப நாங்க வணங்குறதுனால இபாதத் செய்யறதுனால நாங்க சொர்க்கத்துக்குரியவர்கள் அர்த்தம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில உங்களுடைய அமல்களால் நீங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, நீங்க அமல்களை வச்சுக்கொண்டுலாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹ் உங்களை அவனுடைய அருளை கொண்டு உங்களை அரவணைத்தாரே தவிர அப்படி என்றாங்க. நீங்க செய்த அமல் எல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவீங்க நினைச்சுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் வந்து அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு அல்லாஹ் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சான்னு சொன்னா உங்களோட அமல் எல்லாம் வந்து புஸ்வானமாகிருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருக்குடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் உங்களால் அதை மட்டுப்படுத்த முடியாது. கண்ணுக்கு தந்த அருள், காதுக்கு தந்த அருள், மூக்குக்கு தந்த அருள், உடம்புக்கு தந்த அருள், அறிவுக்கு தந்த அருள், உங்களுடைய செல்வத்தில் செய்த அருள், உங்களுடைய இருப்பிடத்தில் செய்த அருள், உணவில் செய்த அருள் என்று பட்டியல் போட ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய அருளை மட்டுப்படுத்த முடியுமா? அதுக்கு கணக்கு பார்த்தாலும் நீங்க செய்யற அமல் ஒன்றுக்கும் என்று ஆகாது, அதனால அதை மட்டுப்படுத்த முடியாது. சொல்லும் போது சாபாக்கள் கேட்கிறாங்க, வர அந்த யார சூழல்லாம் அல்லாஹ்வின் தூதர் உங்களோட தலையெழுத்தும் இப்படியா, அமலால உங்களுக்கும் சொர்க்கம் போக முடியாதோ? ரசூலா எப்படி சொர்க்கம் போன, எந்த அளவுக்கு அமல் செஞ்சாங்க? ரசூல்லாவுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அறிவித்த பிறகு
இரவு நேரங்களில் நின்று வணங்கினார்கள், கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, எதற்காக இப்படி நீங்கள் வணங்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில், அஃபலா அகூனு அப்தன் சகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று ரசூலுல்லா கேட்டாங்க. நன்றி உணர்வோடு நபிகள் நாயகம் வாழ்ந்திருந்தாலும் ரசூலுல்லா கிட்ட கேட்கிறாங்க, அப்ப அந்த யார் ரசூலுல்லா, உங்களுக்குமா அல்லாஹ்வின் தூதரே இந்த நிலைமை என்று கேட்கும் போது, ஆமா எனக்கும் தான் என்றாங்க. என்னையும் அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டாலே சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது, நீங்க யாரு நான் யாருன்னு கேட்கிறேன். அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுக்கணும், யார சொர்க்கவாசி ஆக்கணும், யார நரகவாதி ஆக்கணும் என்றது அல்லாஹ் அதிகாரத்தில் உள்ளது. நாடியதை செய்து முடிப்பவன் இறைவன், இறைவனுக்கு யாருக்கும் கட்டளை போட இயலாது. இறைவன் அநீதியாக நடக்கிறான் என்று யாரும் இறைவனை நீங்கள் கேள்வி எழுப்ப முடியாது. இறைவன் அநீதியாக நடக்கவும் மாட்டான். அதை நினைவு வச்சுக்கோங்க. அடியார்களுக்கு அநீதியை போவன் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்ல அநீதி வைக்க மாட்டேன். உங்களை சொர்க்கத்துக்குரியவர் என்று அல்லாஹ் தீர்மானிச்சா அதுக்கு நியாயத்தை அல்லாஹ் சொல்லுவான். ஒருவரை நரகத்துக்குரியவன் என்று அல்லாஹ் தீர்மானிச்சா அதுக்கு நியாயத்தை அல்லாஹ் சொல்லுவான். அந்த நியாயம் மறுமையில் எங்களுக்கு கிடைக்குமே தவிர இங்க சர்ச்சை செய்ய வேணாம் ரசூல் சொல்றாரு. அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு தந்த கட்டளைகள், எங்களுக்கு தரப்பட்டுள்ள வழிகாட்டுதல்கள், அதை வைத்து இஹ்லாஸாக தூய்மையாக இறைவனை இறைந்து இறைவனிடம் கையேந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு எங்களுடைய பாதையிலே நாங்கள் பயணத்தை அமைத்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். முடிவு அல்லாஹ் எடுக்கட்டுமே. அல்லாஹ் நான் அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வை தொழுது கஷ்டப்பட்டு நான் அல்லாஹ்வின் விஷயத்துல எவ்வளவு தியாகம் பண்ணி இருந்தாலும் இறைவனே நரகவாதி என்று முடிவெடுத்து அங்கு கேள்வியா கேட்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. சரண்டர் ஆக வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இறைவன் அநியாயம் செய்ய மாட்டான். இறைவன் கருணை நிறைந்தவன் என்றது நாங்கள் புரிந்து கொள்றோம். ஆனா இபாதத்தால் செயற்பாடுகளால் மனதை கொள்ளக்கூடாது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது, இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. வணக்கத்தில் மூழ்கியதனால் நான் சொர்க்கவாதி என்ற மமதையுடன் ஒருவர் வாழ வேண்டாம். இபலீசுக்கு வந்த பெருமை உங்களுக்கு வந்துவிட்டால் அதுவே நீங்கள் நரகத்துக்கு செல்வதற்கு காரணமாக அமைந்துவிடும். மிச்சம் கவனமா வாழ்க்கையை கொண்டு போகணுமா இல்லையா, இதை வந்து நாங்கள் ஒரு படிப்பினா பாக்குறோம். இதை ரசூலுல்லா செஞ்ச ஒரு முன்னறிவிப்பு, போர்க்களத்தில் செஞ்ச முன்னறிவிப்பு, கண் முன்னாடி சஹாபாக்கள் பாக்குறாங்க பாருங்க. அதனால தான் திரும்ப வந்து அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லி சாட்சி சொல்றாங்க. கண் முன்னாடி கண்ட உடனே இறை தூதர் தான் நபிகள் நாயகம் அவர்கள் என்பது சஹாபாக்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகுது. எங்கட கணக்கு வேற, இறை தூதருடைய பார்வை வேற, இறை தூதர் வஹி மூலம் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க, நாங்க அதை நிதர்சனமாக கண்கூடாக கண்டு விட்டோம் என்று இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருந்தார்கள். இப்படி சில அறிவிப்புகள் நடந்திருக்கிறது நாங்க பாக்குறோம். இது அல்லாத இன்னொரு அருமையான ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நீண்ட சம்பவமா இருந்தாலும் இதை நான் கொஞ்சம் என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ளணும். சாபித் பின் கைஸ் பின் சம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி ஒரு செய்தி வருது. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவையில் இருக்கிறார்கள். இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு உயர்த்தி, ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட அவருடைய குரலை உயர்த்தி பேசினார். சத்தமா சபையில சத்தமா பேசினதும் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. என்ன இறங்குது, யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபௌக ஸவுத்தின் நபி, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுடைய குரல்களை நபியின் குரலுக்கு முன்னால் உயர்த்தி பேசாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு முன்னால் எங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசக்கூடிய இந்த கட்டளை நாங்க அமுல்படுத்த முடியாது. இந்த ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்லை, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த காலத்துல சஹாபாக்கள் தான் இதை அமல்படுத்துவாங்க, அவங்களுக்கு தான் நேரடியாக அந்த கட்டளை. வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல், உங்களுடைய சொற்களை இறை தூதர் முன்னாடி, நீங்கள் உங்கள் மத்தியிலே ஒருவர் ஒருவரை சத்தம் போட்டு பேசுற மாதிரி இறை தூதர் முன்னாடி சத்தமான குரல்ல பேசக்கூடாது என்று சொல்லிட்டு அப்படி செஞ்சா, நீங்கள் அறியாமல் இருக்கும் நிலையில் உங்களுடைய அமல்கள் பாழாகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அமல் அழிஞ்சு போகும். இறை தூதருடைய சொல்லுக்கு முன்னாடி உங்களோட சொல்ல உயர்த்துறீங்கன்னா நீங்க செய்யற அமல் எல்லாம் அழிஞ்சு போயிடும், பாலா போயிரும் என்று வருது. இந்த குர்ஆன் வசனத்துக்கு ரெண்டு விதமான சபபுன்னு சொல்கள் வருது. ஒன்று உமர் ரலியல்லாஹு சம்பந்தப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனம் இறங்கின நேரத்தில இருந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி எப்படி பேசுவாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் உமரே என்ன சொன்னீங்க என்று திருப்பி 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 கேட்கிற அளவுக்கு ரொம்ப அடங்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு
இந்த வசனம் வந்த உடனே அவரை நோக்கி வருது, அமல் பாலா போயிடணும், போயிடக்கூடாதுன்றதுக்காக ரசூலுல்லா முன்னாடி இரண்டு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னீங்க கேட்கிற அளவுக்கு தான் உமர் பேசுவார், சாதாரணமாவே பேச மாட்டார். அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. சாமித் பின் கைஸ் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க தெரியுமா, அவருக்கு வந்து மனசு உடங்கி போய் அல்லாஹ் வந்து அமல் பாலாகிரும் என்று சொல்லிட்டான், நான் ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி சத்தமா பேசிட்டேன் என்று வீட்டுக்கு போயிட்டு கதவை மூடிக்கொண்டு தலை குப்புற விழுந்து அழுது கொண்டே கிடக்கிறார். கொஞ்ச நாள சபைக்கு அவரை காணல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, எங்க இந்த இவரை காணோம், சாபித் இப்னு கைஸ காணோம், கொஞ்ச நாளா காணலையே அப்படின்றாங்க. அப்ப ஒருவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் அன ஆலமுலக இல்மஹு, அவரை பத்தி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வரேன், என்னன்னு பாக்குறேன் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு பாக்குறதுக்காக அவர் வருகிறார். தாத்தா ஃபவஜதஹு ஜாலிசன், அவர் வந்தாரு, வீட்டுக்கு வந்து அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஃபி பைத்திஹி முனக்கிசன் ரசவு, அப்படியே வந்து தமது வீட்டில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார், தலை கவிழ்ந்தபடி தலையை கீழே வச்சு கொண்டு புரண்டு கொண்டு அழுந்து கொண்டு அப்படியே முடங்கி கிடக்கிறாரு அப்படி இருந்தாராம். அப்ப இவர் கேட்கிறாரு, மா சஹனுக்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கிறீங்க என்று கேட்டோடனே அவர் சொல்கிறார், சர்ரன், எனக்கு மோசமான விஷயம் நடந்துருச்சு. கான யர்ஃபஹு சௌதஹு ஃபௌக சௌதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதருடைய குரலுக்கு முன்னாடி என்னுடைய குரலை சத்தமாக உயர்த்தி விட்டேன். ஃபக்கத் ஹபித அமலுஹு வஹுவ மின் அஹலின்னார், ஏங்க வந்து அமல் அழிஞ்சு விட்டது, நான் நரகவாதி என்று ஆகிட்டேன், இந்த கவலை தான், நான் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சத்தமா பேசிட்டேன், என் அமல் எல்லாம் பாலா போயிருச்சு, இனி நான் நரகவாதி தான் அப்படி என்று சொல்லி இதனால் தான் கவலைப்பட்டிருக்கின்றேன் அவர் சொல்கிறார். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்விடம் அந்த சஹாபி கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் கேட்டேன், இப்படி இப்படி சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, திரும்ப அவர்கிட்ட போங்க, இது ஹப் இலகி, அவரிடம் சொல்லுங்கள், ஃபக்குல் லஹு இன்னக லஸ்த மின் அஹலின்னார், சாபித் இப்னு கைஸுக்கு சொல்லுங்க, நீங்க நரகவாதிகளில் ஒருவர் அல்ல, வலாக்கின்னக மின் அஹலில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாசிகள்ல ஒருவர் தான் என்று சாபித் இப்னு கைஸுக்கு சொல்லுங்க அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி அனுப்புறாங்க. அவரும் போயிட்டு அதை சொல்றாரு. இது ஒரு செய்தியில வருது, இவரை சொர்க்கவாசி என்று சொல்லியாச்சு, இவர் எப்படி சொர்க்கவாசி ஆனார், என்ன மாதிரி சொர்க்கவாசி ஆகிறதுக்குரிய அமல் இவருடைய வாழ்க்கையில நடந்து சென்றத அறிவிப்பாளர்கள் நுணுக்கமாக கவனிக்கிறார்கள், சஹாபாக்கள் கவனிக்கிறார்கள். இந்த செய்திய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்ப சொன்ன செய்திய அவர் இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல என்ன ரசூல் சொர்க்கவாதி என்றாங்க, இவருடைய தலையெழுத்து என்னதான் ஆக போகுது, ஒருத்தரை நரகவாதி என்ன கவனிச்சாங்க, இவரை சொர்க்கவாதி என்றாச்சு, இவருக்கு என்ன ஆக போறதுன்றதையும் தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முறை இந்த யமாமா போர் நடக்குது, யமாமா போர். அந்த யமாமா போரின் போது, யமாமா போர் என்னன்றது முதல்ல சொல்லணும், யமாமா போர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முசைலமத்துல் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய தன்னையும் ஒரு இறை தூதர் என்று அறிவித்த ஒரு பொய்யர் வந்தான். ரசூலுல்லாஹ் காலத்திலே அவன் வந்தான், அது எப்படி வந்தான் என்ன சொன்னான்ன்றத சொல்றேன். அவன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல நான் நபிதான் என்று மீண்டும் சொல்ல ஆரம்பித்தான். தன்னை நபி என்று அறிவித்த அந்த பொய்யனுக்கு எதிராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படையை அனுப்பி அவனை வந்து நாசமாக்கிருங்க, அந்த பொய்யனுக்கு எதிராக போர் செய்ய என்று ஒரு போரை அறிவிக்கிறார்கள். அந்த போர் தான் யமாமா போர். அந்த போர்ல சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். பங்கு பெறத பத்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவர் என்ன தெரியுமா செஞ்சு கொண்டிருந்தார், சாதாரண ஒரு போருக்கு போறதா இருந்தா போருக்கு போயிட்டு ஜெயிச்சு கொண்டு வீட்டுக்கு வரணும் அப்படி ஒன்ற ஒரு எண்ணம் இருக்கும், இல்ல நாங்க அங்க சஹீதாக்கிட்டோம் என்று சொன்னா சொர்க்கம் கிடைச்சிடும், இப்படி ஒரு ரெண்டு மைண்ட்ல தான் போவாங்க. போனா திரும்பியே வர மாட்டேன் என்ற மைண்ட்ல மேக்சிமம் போக மாட்டாங்க, போனா உண்டு வெற்றியோட திரும்புவோம் அல்லது சொர்க்கவாதி ஆகிறோம், வெற்றி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சா வெற்றியோட திரும்புவோம் அல்லது மறுமையில வெற்றியை அடைஞ்சு கொள்வோம், இந்த ரெண்டு தான் மைண்ட்ல இருக்கும். இவர் என்ன பண்றாரு தெரியுமா, இவர் போருக்கு போகும்போது போருக்கு தேவையான கவச ஆடைகளை அணியாமல் மேல ஃபுல்லா அத்தரை பூச்சி கொள்றாரு, முதல்ல உடம்புல அத்தரை பூசிட்டு கஃபன் துணியை சுத்தி கொள்றாரு மேல. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு
அதாவது என்ன அர்த்தம், நம்ம போறோமா ரெண்டுல ஒன்று முடிவு பண்ணிட்டு, ரெண்டுல ஒன்று இல்ல ஒன்றுதான் முடிவு, அல்லாத பாதையில உயிரை கொடுக்க போறேன், கஃன் துணியெல்லாம் சரிதானவங்களுக்கெல்லாம் போட்டு கொண்டு இருக்க மாட்டாங்க, அப்படி போட்டுருவாங்களே குழுப்பாட்டுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, அப்படியே மூடிட்டு இருக்கிற கஃன் துணியை போட்டு மூடி அடைக்கிடுவாங்க. நானே ரெடி பண்ணி கஃன் துணி ஒன்றை வச்சுக்கொண்டு அத்தரையும் பூசி கஃன் துணியையும் போட்டுக்கொண்டு நேரடியாக ஒரு ஜனாசாவாகவே போருக்கு வராரு. ரெண்டு ஒன்று தான், அந்த ரெண்டு ஒன்று என்ன, நான் கொல்லப்படணும் சைதாக்கப்படணும், மத்த ஒன்றெல்லாம் இல்லை, கொல்லப்படணும் சைதாக்கப்படணும், காஃபிர்களை கருவறுக்கணும், இதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லி சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தயாராகி வாராங்க. இத பத்தி அனஸ் ரலியல்லாஹுனுடைய மகன் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பேர் மூசா. அனஸ் ரலியல்லாஹு யாருன்னு தெரியும், மாலிக் இப்னு நலர் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹுனுடைய மகன். அவருக்கு இன்ன ரெண்டு தம்மிமார்கள் இருந்தானது, அபு தல்ஹா மூலமா பிறந்த ரெண்டு தம்மிமார்கள், ஒன்று வந்து உமைன், இன்னொன்று அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர். இது அனஸ் ரலியல்லாஹுடைய மகன் மூசா என்று சொல்லக்கூடியவர், அவர் அறிவிக்கிறார். அந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு எனக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, யமாமா யமாமா தினத்தை பற்றி எனக்கு அறிவித்தார். அத்த அனஸ் சாபித் இப்னு கைஸ் வக்கத் ஹஸர அன் ஃபஹிதைஹி வௌயத் ஹன்னத், அவர் தன்னுடைய இரண்டு தொடைகளையும் விரித்துக் கொண்டு அத்தர் தடவி கொண்டிருந்தார். என்ன பண்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, யா அம்மி, என் சிறிய தந்தையே, புறப்படுவோம் என்னுடைய சகோதரனின் மகனே, அவர் தன்னை முழுமையாக அத்தர் தடவி கொண்டு அவர் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு கஃன் துணியாக போர்வையை போர்த்து கொண்டு போர்க்களத்துக்கு வந்தார். அப்ப அந்த அதீஸ் சொல்றாங்க, அந்த போரிலே மக்கள் வெறும்போடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது முஸ்லிம்களுடைய அணி. அப்ப அவர் சொல்கிறார், ஹாகதா அன் முஜூஹினா அத்தா நுவாரிபல் கவும், என்ன உடலட நீங்க எல்லாம் இப்படி போர்ல பின்வாங்கி ஓடுறாதீங்க, வழிய விடுங்க, நான் போயிட்டு எதிரிகளை தாக்குகிறேன். மா ஹாகதா குன்னா நஃபாலு மஹா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இப்படி எல்லாம் நாங்க பின்வாங்கி ஓடினதில்லை. பேசமா அவுவக்கும் அக்ரானக்கும், உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்க காட்டுற இந்த முன்மாதிரி ரொம்ப கெட்ட முன்மாதிரியா இருக்குது, நான் போயிட்டு களத்துல குதிக்கிறேன் என்று அந்த களத்தில் குதித்து யமாமா போரில் முசைலமத்துல் கர்தாவுடைய படையணிகளில் பல பேரையும் கொலை செய்து இவரும் சஹீதாகி விடுகிறார். ரசூலா சொர்க்கவாசி சொன்னாங்களே, இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னாண்டாங்களே, அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று ரசூலா அறிவிப்பு செஞ்சாங்களே, அந்த சஹீதுடைய பட்டம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள், பார்த்து விட்டு அறிவிக்கிறார்கள். என்ன ஒரு ஒரு வேகம், என்ன ஒரு தன்மை! இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விதத்திலும் ஒரு மறைமுகமான ஒரு முன்னறிவிப்பை சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த முசைலமத்துல் கத்தாப் என்பவன் வந்தார், அவன் பொய்யா தன் நபி என்றான், தனக்கு நபி என்று வஹி எல்லாம் வரும் என்று சொன்னான், அப்ப உங்களுக்கு வந்த வஹியை கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்ட நேரத்துல அல்காரியத்தும் அல்காரியாண்டு குருவான் வரும் தானே சூரா, அல்காரியத்தும் அல்காரியா வமா அதுராக்கம் அல்காரியா அப்படி வரும். இந்த மாதிரி இவரும் தனக்கு சூரா வருவதா சொன்னாரு, என்ன சூரா, அல்ஃபீலு மல்ஃபீலு, அல்ஃபீல் என்று சொன்னா யானை, யானைக்கு ஃபீல் என்றுவாங்க, அல்ஃபீலு யானை, மல்ஃபீலு யானை என்றால் என்ன, வமா அதுராக்கம் அல்ஃபீலு யானை என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது, அந்த அல்காரியாவே காரியாக்கு பதிலா ஃபீலு ஃபீலு என்று போடுறாரு, சொல்லிட்டு சொல்றாரு, லஹு தலமும் தவீலும், அதுக்கு வந்து நீட்டமான வால் இருக்குது, வா ஹுர்துமுன் தவீலுன், அதுக்கு நீட்டமான தும்பிக்கை இருக்குது. யானை எக்ஸ்பிளைன் பண்றார், குர்ஆன் வசனம் என்ற பேர்ல யானையை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த பாலைவனத்தில் உள்ளவங்க யானையை கண்டிருக்க மாட்டாங்க, இந்த யாழக்காட்டில் உள்ளவனுக்கு யானையை பத்தி சொல், அதை விட ராங்க வர்ணிப்போமே, இந்த தும்பிக்கை இருக்குது, நீட்டமான வால் இருக்குது, கேட்டு அல்லாஹ்வின் வஹி என்றார். இந்த மாதிரி குழப்பம் பண்ணி கொண்டிருந்தவன் தான் முசைலமத்துல் கத்தா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த குழப்பத்தை ஆரம்பிக்கிறான். அப்ப சொல்கிறான் அவன், இன் ஜாலலி முஹம்மத் அல் அம்ர மின் பாதிஹி தபைத்துஹு, நானும் ஒரு இறை தூதர், இந்த முஹம்மத் இப்ப இருக்கிறார், அவருக்கு பின்னாடி நான் தான் அதிகாரத்தில் இருப்பேன் என்று அறிவித்து விட்டால் நான் முஹம்மதை ஃபாலோ பண்ணுவேன். அவன் டிமாண்ட பாருங்க, அவன் நினைச்சு நுபுவத்ன்றது வந்து அரசியல் கட்சி அண்டு, ராஜபக்சட ஆட்சிக்கு போறோம்,
ரணில் வாரதும், ரணிலுக்கு போறவ திரும்ப பெசில் வாரதும், பெசிலுக்கு போறவ திரும்ப ரணில் வாரதும், திரும்ப மைந்த வாரதும் என்று இவைகளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு ஒரு ஆட்சி நடத்துவாங்களே, இந்த மாதிரிதான் நுபுவத்தா? எனக்கு போற இவர் நுபுவத்து பண்ணுவாரு, அவருக்கு போற அவர்கிட்ட மகன் நுபுவத்து பண்ணுவாரு, அவர் சொல்லிருந்த இவராக்கி கொண்டு அல்லாஹ் கிட்ட இருந்து வர வகைய பங்கு போட்டு கொடுக்கலுமா? கொடுக்க முடியாது, அது இறைவனுடைய தீர்மானத்தில் வரக்கூடிய ஒன்று. அப்ப இவன் சொல்கிறான், நான் நபிக்கு பிறகு முகமதுக்கு பிறகு எனக்கு தான் ஆட்சி அதிகாரம் என்று முகமது ஒரு அறிவிப்பை சொல்லி சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் இப்பவே நான் முகமது ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றான். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே திரள்றாங்க, பெரும் கூட்டம் திரள்றது. இப்ப யமாமா போர்ல முஸ்லிம்கள் அணி பின்வாங்கி போற அளவுக்கு கூட பெரிய படை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவன் ஒரு அறிவிப்பு செஞ்சான். என்ன தெரியுமா? அவனுக்கு வஹி வருவதா சொல்றான் தானே, அந்த வஹியில இனிமேல் முஸ்லிம்களுக்கு விபச்சாரம் செய்யலாம் அறிவித்தான். முஸ்லிம்களில் மது அருந்தலாம், விபச்சாரம் செய்யலாம், மதுவையும் விபச்சாரையும் ஹலால் என்ன? ஹலால் என்றே இங்க உள்ள ஒரு சாரார் என்ன செஞ்சாங்க, இதுதான்டா சான்ஸ், குடிச்சிட்டு ஹராம் என்று நரகத்துக்கு போறத ஹலால் என்றே குடிப்போம், ஹலால் பியர் அடிக்க, பியர் இல்ல ஹலால் மது அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது அந்த காலத்துல அதுக்கு ஆசைப்பட்டு உலகம் மேல பற்று கொண்டு பல பேர் அவனுக்கு பின்னாடி அவன் நபி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. அந்த நிலைக்கு அவன் மக்களை கொண்டு சென்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இவன் டிமாண்ட் பண்ணினான், ஆனாலும் நபிகள் நாயகம் அந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கொள்ள அவனை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக அவனுக்கு பின்னாடி வருவதை நபிகள் நாயகமே பார்த்தார்கள். நாங்களும் சில நேரம் பார்ப்போம், என்னதான் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கொஞ்சம் தான் கூட்டம் இருப்பாங்க. அசத்தியவாதிகளுக்கு அலமோதி கொண்டு கூட்டம் வரும், அந்த அலமோதுற கூட்டத்தை பார்த்து நாங்கள் சொல்வது சத்தியமா அசத்தியமா என்ற ஒரு சந்தேகம் சில நேரம் சிலருடைய மனதில் தோன்றலாம். அப்படி தோன்றக்கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் இங்க சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு சொற்பமான கூட்டத்தை வச்சுக்கொண்டு சொல்ற நேரத்துல தனக்கு பின்னாடி அதிகமான மக்கள் திரளை வைத்திருந்தவன் முஸ்லிமத்துவ கத்தா, தன்னை நம்பி என்று அறிவித்த மகா பொய்யன், அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சு. கூட்டம் கிளம்பத்தான் செய்யும், சத்தியமா அசத்தியமான்றது கூட்டத்தை வச்சு முடிவு செய்வதல்ல, ஹக்கை வைத்து சத்திய சொற்களை வைத்து வகையை வைத்து தீர்மானிக்க வேண்டியது என்பதை முழுவதும் விதத்தில் இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க போறார், ரசூலை நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. ரசூலோட கையில ஒரு பேரிச்ச மட்டையில ஒரு துண்டு இருந்துச்சு, மட்டை பேரிச்ச மட்டை தெரிந்தானே, அதுல ஒரு துண்டு இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கொண்டு ரசூலை வந்து போறாங்க. போயிட்டு அவனை சந்திக்கிறாங்க, அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. ரசூலா சொல்றாங்க, ரசூலா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹுன்னு கூட்டிக் கொண்டு போறாங்க, என்ற பேச்சாளர் சாபித் இப்னு கைஸ், அவரையும் கூட்டிக் கொண்டு போறாங்க. அவருக்கு சிறந்த பேச்சாளர், ரசூலோட கையில பேரிச்ச மட்டை இருந்துச்சு. அப்ப அவனோட பேசும்போது அவன் சொல்கிறான், இப்படி நீங்க எனக்கு ஆட்சியை தந்துருங்க, உங்களுக்கு பிறகு நான் அவங்களை ஃபாலோ பண்றேன். சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லவ் சால்தனி ஹாதியில் கித்தத்த, என் கையில இருக்கிற பேரிச்ச மட்டல ஒரு துண்டனி கேட்டாலும் இதுல ஒரு துண்டையும் நான் தரமாட்டேன், நீ அல்லாவுடைய வரம்பை மீறாதே. வார்னிங் கொடுக்குறாங்க, அல்லாட வரம்பை மீறாதே, வலையின் அஸ்பர்த்த லயக்கிரன்னகல்லா, நீ என்னை புறக்கணித்தால் எனக்கு மாறு செய்தால் அல்லாஹ் உன்னை தண்டித்து விடுவான், எனவே நீ இதை செய்யாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு எதிராக கடுமையான வார்னிங் கொடுக்கிறாங்க. அவன் ஏத்துக்கொள்ளல, அவன் திரும்பி போறான். ரசூலுல்லாஹோட பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பத்துல ரெண்டு அந்த முஸைலமத்துல் கத்தாப்ப ரெண்டு பேச்சுவார்த்தைக்குரிய பிரதிநிதிகள் ரெண்டு பேர் அனுப்பி வச்சிருந்தாங்க சந்திக்கிறதுக்கு, கூப்பிடுறாங்க இந்த சந்திப்புக்கு முன்னாடி. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த ரெண்டு பேரை சந்திச்சு சொல்லும் போது சொல்லுவாங்க, உலகத்துல இப்ப நாங்க நடைமுறைப்படுத்துற விதத்துல அந்த காலத்துல தூதுவர்களை குறை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குது, இல்லடா நீங்க ரெண்டு பேர் இந்த தூது செய்தியை கொண்டு வந்ததற்காகவே ரெண்டு பேரை கொலை செஞ்சிருப்பேன். அதாவது ரசூலுல்லாஹ்க்கு பிறகு நபி என்ற கான்செப்ட் அறவே கிடையாது, வழியுடைய வாசல் அடைக்கப்பட்டிருச்சு, எவனுக்கும் வழி வர்றதா சொல்ல இயலாது, கடுமையான வழிகேடு. தூதுவர்களை கொலை செய்யக்கூடாதுன்றது ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அது மட்டும் இல்லாட்டி இந்த பேச்சுவார்த்தைக்கு வரணுமன்றதுக்கு நீங்க அழைக்க வந்தீங்களே, அந்த குற்றத்துக்கு அவளை கொண்டிருப்பேன் என்று சொல்லி ரசூல் அவனை மீட் பண்ணி அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அவன் தான் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காட்சியில தான் திரும்ப வர்றான், தலையை எடுக்கிறான். அந்த ரசூலுடைய காலத்தில் அவன் அடிபடவே இல்லை, பக்கத்துக்கும் காணல,
ஒழுங்கிட்டான். ரசூலுல்லா வார்னிங் கொடுத்துட்டாங்களே, வரம்பு மீறாதேண்டு, ஒழுங்கிட்டான். பிறகு அபூபக்கர் அந்த ஆட்சி காலத்துல தலை தூக்கி வந்துதான் போர்க்களத்தில் வருகிறார். அந்த போர்க்களத்தில் தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்திலே குதித்து கஃபனாடை அணிந்தவராக போர்க்களத்திலே நின்று எதிரிகளை வீழ்த்தி இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர் என்ற அந்த முன்னறிவிப்பை கண்கூடாக நிறைவேற்றக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்துகிறார்கள். இது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு அறிவிப்பாளர்கள் நேரடியாக பார்த்தது. அது மாத்திரமல்ல, உமைர் இப்னு அல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சஹாபி. இவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு போருக்கு கலந்து கொள்றாங்க. அந்த போர்ல இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப பக்கத்துல இருந்து ரசூல்லாவுடன் அந்த போருக்கு இவர் இருக்கிறார். அந்த போர்ல இவர் என்ன செய்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பத்ர் போர், பத்ர் போர்ல ரசூல்லா வந்து ஒருத்தர் உளவு பார்க்கறதுக்காக அனுப்புறாங்க. காஃபிர்களுடைய நிலைமை என்னண்டு, அப்ப காஃபிர்கள் எங்க மதீனாவை நோக்கி வர்றாங்க, வாகன கூட்டத்துல வாராங்க, வணிக நோக்கத்துல வாராங்கன்ற செய்தி வருது. அந்த செய்தி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் வாய்ப்பு, நம்ம நாட்டுக்குள்ள நுழையிறாங்க குறைசி தலைவர்கள், அந்த குறைசி தலைவர்களை டிமாண்ட் வைக்கலாம், எனவே உடனே யார் யார் இருக்கிறீங்களோ உங்கள்கிட்ட இருக்கிற செல்வங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்களை முடக்கிறதுக்கு முற்றுகையிடுறதுக்கு தயாராகி வாங்கண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. யாருக்கு ஒட்டகம் தயாரா இருக்குதோ அவங்க எல்லாம் உடனே வாங்கன்றாங்க. அப்ப ஒட்டகம் தயாரான நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் போறாங்க, பத்ர் என்ற இடத்துக்கு போறாங்க. போற நேரத்துல அந்த வணிக கூட்டமும் வருது. வணிக கூட்டம் வந்து அவங்களும் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடன் நேருக்கு நேர் மோதிரத்துக்குரிய ஒரு நிலை ஏற்படுது. இந்த டைம்ல இந்த நபித்தோழர் யாரு, உமைர் இப்னு அல் ஹுமாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவரும் ரசூலுல்லாஹ்வோட பக்கத்துல இருக்கிறார். இப்ப இந்த போருக்குரிய நிலை சூடு பிடிக்குது, இன்னும் பத்ர் போர் ஆரம்பிக்கிறதுக்குரிய ஒரு நிலை வருது. வாகன கூட்டத்தையும் அந்த வணிக கூட்டத்தையும் தாக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் முடிவெடுத்துட்டாங்க. அவங்களும் படையை திரட்டி வரப்போறாங்க. பெரிய அளவுல போர் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த நேரத்தில் போர் ஆரம்பித்து போர் நடக்கிற நேரத்துல அந்த உமைர் இப்னு அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அருள் அஸ்ஸமாவாத்து வல்லர், வானங்களும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்காக நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆரம்பத்தில் சொல்லிதான் கூட்டி போறாங்க, நான் ஒரு வார்த்தையை கமாண்ட சொல்லும் வரைக்கும் யாரும் போர்க்களத்துல இறங்கிடக்கூடாது, இல்ல அப்படியே நின்றணும், நான் சொன்னேன்டா உடனே குதிச்சு என்ன செய்யணும், போர் ஆரம்பிச்சிடணும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, கூமு இலா ஜன்னத்தின் அருள் அஸ்ஸமாவாத்து வல் அருள் என்று சொல்றாங்க. சொல்லும் போது பக்கத்துல உமைர் பின் அல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், ஜன்னத்தின் அருள் அஸ்ஸமாவாத்து வல் அருள், வானங்களை பரப்பளவு கொண்ட பூமியை பரப்பளவு கொண்ட சொர்க்கமா அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் ஆம், வானங்களை பரப்பளவு கொண்ட பூமியை பரப்பளவு கொண்ட சொர்க்கம்தான். இந்த வானத்துல பூமியோட பரப்பளவு ரொம்ப விசாலமானது. இப்ப நாங்க பாக்குறது அடிவானம் இருக்குது, இந்த அடிவானத்திலே எல்லாம் இன்னும் விஞ்ஞானிகள் கண்டறியல. இருக்கிற அந்த நெபியுலாக்கள், கேலக்சிகள் எல்லாமே, கோடான கோடி மில்கி வேஸ், பால்வெளிகள் எல்லாமே அடிவானத்தில் இருக்கிறது. அடிவானத்தை இன்னும் தொடல, ஒரு திடப்பொருளாக வானம் இன்னும் தடவப்படல, அவ்வளவு விசாலமான அடிவானம். ஏழு வானங்கள் இருக்கு, சபா சமாவாத் ஏழு வானங்கள், பூமியுடைய விசாலம், இது எல்லாத்தையும் விசாலமா கொண்டதுதான் சொர்க்கம் என்றாங்க. அந்த சொர்க்கம் கிடைக்கணும் என்றா களம் இறங்குங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் கேக்குறாரு, வானங்கள் பரப்பளவு கொண்ட சொர்க்கமா, பூமியை பரப்பளவு கொண்ட சொர்க்கமா, அதா கிடைக்கும் என்றாங்க. ரசூல் ஆமான்றாங்க. அவர் வந்து ஒரு விதமா பஹு பஹுன்னு சொல்லி சொல்கிறார், இப்படியா வானங்களை பரப்பளவு கொண்டவா, பூமியை பரப்பளவு கொண்டா, இப்படி தனக்குள்ள சொல்லிக் கொள்றாரு. அப்ப ரசூலா கேக்குறாங்க, மா யஹ்மலுக அலா கௌலிக பஹ்தா, இந்த பஹ்தான்னு என்ன சொல்றாய், என்ன புலம்புறாய், என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு ரசூலா கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், இல்ல அல்லாஹ்வின் தூதரே, நீங்க சொன்னீங்களே வானங்கள் பரப்பளவு கொண்ட பூமியை பரப்பளவு கொண்டு அப்படி அதை எனக்கு கிடைக்கணும் என்று மனசுக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்கிறேன், மனசுக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்கிறேன், அது எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறாங்க. கிடைக்கும் போது ரசூல் சல்லாஹு சொல்றாங்க, அகலியா, நீ அந்த வானங்களை பரப்பளவு கொண்ட பூமியை பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தில் ஒருவர் நீ அப்படின்றாங்க. சொன்னது உமைர் பின் அல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இறங்குறாங்க, துவம்சம் பண்றாங்க, எதிரிகளை வந்து தாக்குறாங்க. கடைசியில் என்ன நடக்குது? சஹீதாக்கப்படுங்க சொல்லி அடுத்த செகண்ட் இப்படி ஈமான் பாருங்க. அறிவிப்பாளர்கள் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்பதான் சொன்னார். இன்னும் சொர்க்கவாசிகள் ஒருவர் தாண்டி இப்பதான் சொன்னாங்க, எனக்கு கிடைக்குமா டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணினாரு. அடுத்த செகண்ட்ல இறங்கிட்டாரு, சஹீத் ஆகுறாரு. என்ன அறிவிப்புகள்! இவ்வளவு ஒரு உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல் உறுதிப்படுத்திக் கொள்வாங்க, எனக்கு கிடைக்குமா, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா. இந்த டபுள் கன்ஃபர்மேஷன் ரசூலா பொதுவா சொல்லிட்டாங்க, எனக்கு கிடைக்குமா, உனக்கு கிடைக்கும், கிடைக்கும். அதுக்கு இந்த உலகத்துல நாங்க பாடுபடுறது கஷ்டப்படுறது எல்லாமே அதுக்காகத்தானே. என்னதான் நாங்க மண்டையை போட்டு பிச்சு கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னதான் தியாகம் செஞ்சாலும், இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வாழ்ந்து எங்களை பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசிகள், நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க எங்களுக்கு நச்சான்னு சொன்னோம். எங்களுக்கு இப்ப ஒவ்வொருத்தரா குறிப்பிட்டு இஸ்லாத்துக்காக எதையும் செய்வோம் தானே, இஸ்லாத்துக்காக உயிரை தியாகம் செய்வோம் தானே. ஏன் எங்களுக்கு என்ன வேணும்? சொர்க்கம் வேணும், அல்லாஹ்வுடைய விருத்தி வேணும், அல்லாஹ்வுடைய அந்த கருணை வேணும், சொர்க்கத்தில் கிடைக்கும் இன்பம் வேணும். அதுக்காக இந்த உலக வாழ்க்கை போலியான ஒரு வாழ்க்கை, பொய்யான ஒரு வாழ்க்கை, ஏமாற்றும் வசதிகள், அற்பமான வசதிகள், ஒன்றுக்குமே உதவாத ஒரு உலக வாழ்க்கை. என்னதான் நாங்கள் பிறருக்காக நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து காட்டினாலும் கடைசியில் எங்களை ஏசி விட்டு எங்களை விமர்சித்து விட்டு பழி சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அந்த இறைவனுக்காக நாங்கள் வாழ்ந்தால், அந்த இறைவனுடைய சொல்லுக்காக நாங்கள் வாழ்ந்தால், மறுமைக்காக நாங்கள் வாழ்ந்தால், இறை திருப்திக்காக நாங்கள் வாழ்ந்தால், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை இரண்டு முறை உறுதிப்படுத்திக் கொண்டு நபித்தோழர்கள் உடனடியாக கரத்தில் குதிக்கிறார்கள், சஹீதாகிறார்கள். இதுவல்லவா வாழ்க்கை! ஒரு சில நேரம் நாங்கள் நினைப்பதுண்டு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய தோழர்களாக அல்லாஹ்வை பிறக்க செய்திருக்க கூடாதா? அல்லாஹ்விடமிருந்து, அல்லாஹ்வுடைய தூதரமிருந்து நேரடியாக நற்சான்றிதழ்களை நாங்கள் பெற்றிருக்க கூடாதா? எங்களுடைய உள்ளங்கள் தவிப்பதுண்டு. எதற்காக? செய்த காரியத்தை மனசால உறுதியா செஞ்சிடலாம், கண்ட கொள்கை குழப்பங்களும் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் சண்டை சச்சரவுகளும் நிறைந்த காலகட்டத்திலே, எல்லாமே தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, தெளிவா ரூட்டு கிளியரா எந்த ஒரு உலகத்தின் மீதும் ஆதாயத்தை அடையாமல் மறுமை மாத்திரமே இலக்காக கொண்டு பயணிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குமா இல்லையா? கிடைக்கும். அது கிடைச்ச நேரத்தில் பயன்படுத்தி கொண்டாங்க பாருங்க. அல்லாஹ் ஒருவேளை நம்ம அந்த காலத்துல பிறக்க வைக்காமிக்கிறதுக்கு அல்லாஹ் ஏதாவது நல்லா வச்சிருப்பான். நாங்க வேற மாற்றாணியில இருந்திருந்தோம், அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கலாம். ஆனா நாங்க நினைக்கிறோம் அந்த நபித்தோழர்கள், உத்தம நபித்தோழர்கள் எப்படி எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாங்கன்னு பாருங்க. லேட் ஆக கூடாது, உடனே போயிடணும், உடனே அனுபவிச்சிடணும், அல்லாத திருப்தி அடைஞ்சிடணும் என்று உடனே உடனே ரிப்ளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருந்த ஒரு நபித்தோழர் உமை பின் அல் ஹுமான் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொர்க்கவாசி என்ற அந்த நற்செய்தி கிடைக்கிறது, அதை வந்து நிறைவேற்றாங்க. அடுத்ததா பாருங்க, பத்ர் போர்க்களம். இன்ஷா பத்ர் போர்க்களம் சம்பந்தமா நாங்க பேச இருக்கிறோம். அந்த பத்ர் போர்க்களத்துக்கு முன்பதாக மக்கா மக்கத்தில் இருந்த காஃபிர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய கொடுமைப்படுத்தினாங்க, நிறைய கஷ்டப்படுத்தினாங்க. காபத்துல்லா பொதுவான ஒரு பள்ளிவாசல், எல்லாரும் வந்து தொழுந்துட்டு போகலாம். அந்த வகையில இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா வந்து தொழுந்தாங்க. தொழுந்து கொண்டிருக்கிற நேரத்துல அந்த குறைசி காஃபிர்கள் தலைவர்கள் அபூ ஜஹலுடைய தலைமையில இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? கான யுஸல்லி இந்தல் பைத்தி வ அபூ ஜஹல் வ அஸாபுல்லாஹு ஜுலூஸுன். காபாவிலே அபூ ஜஹலும் அவனுடைய தோழர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே தொழுந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஐயுக்கும் யஜீவு பிஸலா ஜஸூரி பனி ஃபுலான் ஃபயலாஹு அலா லஹரி முஹம்மதின் இதா சஜத. முகமது சுஜூதில் இருக்கின்ற நேரத்தில் முகம்மதுடைய தோள்களை ஒட்டகத்தின் குடல்களை வீசி எறிவதற்கு என்னிடம் ஒட்டகத்தின் குடலை கொண்டு வருபவன் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தன் எழும்புறான், அஸ்கல் கோமன், அந்த சமூகத்தில் இருந்த கேடு கட்ட ஒரு அயோக்கிய பெயர் எழும்புகிறான், எழும்பி நான் கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வருகிறான். ஹத்தா சஜத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்யக்காகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. பார்த்துட்டு வலா வலா லஹரிஹி ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு தோள் புஜங்களுக்கு மத்தியிலே அப்படியே ஒட்டக குடல் ரொம்ப வெயிட் அப்படியே போடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பி கொள்ள இயலாத நிலையில வான அம்னுரு லா உகனி செய்யன், நான் இதை பார்த்துக் கொண்டிருந்தேன். யார் சொல்கிறார்? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இதை பார்த்துக் கொண்டிருந்தேன்,
எனக்கு ஒன்னும் செய்யறதுக்கு சக்தி இல்ல, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றாங்க. லவ் காணலி மனாத்துன், எனக்கு அதை தடுக்கிறதுக்கு ஒரு சக்தி ஏற்பட்டு இருக்க கூடாதா என்று நான் கதறிக்கொண்டு இருந்தேன். ஒருவருடைய உடம்பில் ஒருவர் புரண்டு கீழே விழுந்து சிரிக்கின்ற அளவுக்கு அவர்கள் கத்திக்கொண்டு சிரித்தார்கள். நபிகள் நாயகம் கஷ்டப்படுறதை பார்த்து சிரித்தார்கள். ஏன் சிரித்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜிதும் லா யர்ஃபவு ரஸ்ஹு, ரசூலுல்லா சுஜூதுல இருந்தாங்க, தலையை தூக்கி கொள்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து புரண்டு கொண்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் புரண்டு கொண்டு சிரித்தாங்க. சிலவங்க சிரிக்கும் போது பாருங்க, கிட்ட இருக்கிறவனுக்கு அடிப்பான், சிரிப்பான், ஆனா சிரிக்கும் போது கிட்ட ஆண்டு அடிச்சிருவான், இல்லாட்டி மேல இப்படி ஒன்று பிறல்லுவான். பார்த்துருக்கிறீங்களா? அது ரொம்ப ஓவர் எமோஷன் ஆகுறது, எமோஷன் கூட, அந்த எமோஷன் கூடி கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் மேல விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈர கொலை இருந்தாங்க, ஈர கொலை யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தவங்க. ஈர கொலைண்டா ஈர கொலைதான், ஓடி வர்றாங்க. ஜாதுஹு ஃபாத்திமா, ஃபாத்திமா அவர்கள் ஓடி வந்தார்கள். அல்லாஹ்ஹி, தோள்ல இருந்த அந்த குடல்களை எல்லாத்தையும் துப்புரவு செய்தார்கள். மகள் தான் வாப்பாவை காப்பாத்துது. அங்கே இப்னு மசூத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட முடியல. அந்த மகள் வந்து ஈர கொலை வந்து என்ன செய்து, தந்தை சிரமப்படுவதை பார்த்து உடனடியாக உதவி செய்து தந்தையை காப்பாற்றி விடுகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மா அலைக பி குரைஸ், இறைவா குரைசிகளை உம்முடைய கையில் ஒப்படைத்து விடுகிறேன், அவளை நாசமாக்கிரு, ரசூலுல்லாஹ் பதுவா செய்றாங்க. அப்ப இவங்க பயப்படுறாங்க. யார் பயப்படுறாங்க? மக்கத்து காஃபிர்களுக்கு பயம் உண்டிக்குது. காபத்துள்ளால வந்து யாராவது துவா கேட்டா பலிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. இப்ப ரசூலுல்லாஹ் யாருக்கு எதிராக துவா கேட்டாங்க? குரைசிகளுக்கு எதிராக கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட விடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் எழும்பி நின்று என்ன சொல்கிறார்கள்? மூன்று முறை சொல்றாங்க, அல்லாஹும் அலைக குரைஸ் என்று சொல்லிட்டு ரசூல் அல்லாஹும் அலைக பி அபீஜஹல், இறைவா அபூஜஹலை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வ அலைக பி உத்பா, உத்பா இப்னு ரபியா, உத்பா இப்னு ரபியா என்பவனை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஏழு பேரை பட்டியல் போடுறாங்க. அந்த ஏழாவது ஆளுட பேர் மறந்துருச்சிருக்காங்க, அப்துல்லா இப்னு மசூத். எனக்கு ஏழாவது ஆளுட பேர் மறந்துருச்சு. ஆறு பேருடைய பேர் சொன்னாங்க, உத்பா, ஸைபா, வலீத், அபூஜஹல், முக்கியமான குரைசி தலைவர்கள். இவங்க எல்லாத்தையும் ரசூல பேர் சொல்லி 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துஆ செய்தார்கள். இந்த மாயாடா பண்ணுவீங்க? இறை தூதர் மீது கை வைப்பீங்களா? இறை தூதர் அழிக்க வருவீங்களா? இறை தூதருக்கு எதிராக போர் செய்வீர்களா? இறை தூதரை வந்து மட்டம் தட்ட நினைப்பீங்களா? இறை தூதரை பார்த்து சிரிப்பீங்களா? இறை தூதரை பார்த்து நக்கல் பண்ணுவீங்களா? உங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். இது மக்கால கடுமையான நெருக்கடியான காலகட்டத்தில் நடந்த சம்பவம். ஆனால் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அங்க மதீனால பத்ர் போர் செய்து அந்த பத்ர் போர்ல என்ன நடந்தது தெரியுமா? ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறது, அந்த இறைவன் மீது சத்தியமாக, லக்கத் ராய்துல் லதீன அத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ஆ ஃபீ கலீம், கலீம் பத்ர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நோவினை செய்தார்களோ, யாரு கஷ்டம் கொடுத்தார்களோ, அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே ஒரு பாரடைந்த கிணத்தில் அந்த ஏழு பேரும் மரத்தை சாய்த்த நிலையில், வெட்டி சாய்த்த நிலையில் மரணித்து கொலை செய்யப்பட்டு கிடந்ததை நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன் என்று அப்துல்லா இப்னு மசூத் சொல்றான். கை வைப்பியா? இறை தூதர் மீது கை வைப்பியா? இறை தூதரை இழிவுபடுத்த நினைப்பியா? அல்லாஹ் விடமாட்டான், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. கண் முன்னுக்கு பார்த்தா எப்படி துவா கேட்கறதையும் பாக்குறாங்க, கிணத்துக்குள்ள செத்து கிடக்கிறது, கிணத்துக்குள்ள செத்து கிடந்ததுன்னா கிணத்துல இருந்து சாகல. அபூஜஹல் இரண்டு இளைஞர்கள் சிறுவர்கள் இருவர் தான் கொலை செய்தார்கள். பத்ர் போர்க்களத்துல பெரியவங்க கிட்ட கேட்கறாங்க, எனக்கு அபூஜஹல் கொஞ்சம் காட்டுங்கன்றாங்க. சிறியவங்க ரொம்ப குழந்தை இல்ல, ஒரு யங் ஆகுற ஏஜ்ல வர்றவங்க, ஒரு 15, 16, 17 இப்ப காலத்துல சொல்றேன்னா சொல்லலாம், எனக்கு அபூஜஹல் கொஞ்சம் காட்டுங்க. ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் எனக்கு
இரண்டு இளைஞர்களும் டார்கெட் பண்ணி சரியா ஒரே அடிதான். நீண்ட நேரம் சண்டை பிடிச்சு நீண்ட நேரம் கஷ்டப்பட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு நிலை அல்ல. ரெண்டு பேரும் ரவுண்டர் ஒரே அடி. யாரு? அபூ ஜஹல். இது போர்க்களத்துல இஸ்லாமிய ஆட்சியில இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே கண்டல் இண்ட இளைஞர்கள் ஆயுதம் தூக்க இயலாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதைப்பட்ட மோட்டிவேட் கண்டறிந்தவர்கள் ஆயுதம் தூக்கிறாதீங்க. போர்க்களத்துல இஸ்லாமிய ஆட்சியில இறை தூதருடைய கட்டளையில இஸ்லாமிய அந்த ராணுவ படையில இருந்து நடந்தது. ஆனா எப்படி கட்சண்ட் பாத்தீங்களா, எப்படி வெட்டி வீழ்த்தப்பட்டவர்கள் கிணற்றுக்குள்ளே அடைக்கப்பட்டார்கள். எப்படி வெட்டப்பட்ட சாய்க்கப்பட்ட மரங்களை போன்று, மரக்கட்டைகளை போன்று மரம் வந்து அப்படி பூமியில வேரோடு ஊண்டு நிக்க போகிறதான் பார்க்கறதுக்கு கம்பீரமா இருக்கும். வெட்டி சாச்சா அவ்வளவுதான், கட்டைதான், ஒண்ணும் பண்ணல. கட்டையை வேணும்னா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மரத்தில் உள்ள பலனையும் அந்த ஸ்ட்ராங் அந்த அந்த கம்பீரமான தோற்றம் எல்லாம் இருக்காது. வெட்டி சாச்சாச்சு. ஏழு பேர் நடந்து பாருங்க இந்த விஷயங்கள். அதை பார்த்தவர் சொல்றார், இதுல ஒன்று நாங்கள் விலகி கொள்றோம், இறை தூதரை நோவினைப்படுத்துவதற்கு யாராவது நினைத்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே இழிவான ஒரு மரணத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். சாலி ஹெப்டோவா இருக்கட்டும், ஜெர்மன் நாட்டில் காட்டும் காரங்களா இருக்கட்டும், வெளிநாட்டில் வரக்கூடிய வேறு வேறு மேலே நாடுகள்ல இறை தூதரை இழிவுபடுத்த நினைக்கக்கூடியவனா இருக்கட்டும், இன்னசன்ஸ் ஆஃப் முஸ்லிம் திரைப்படங்களை எடுக்கக்கூடியவனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், இறை தூதரனை தொல்லப்படுத்த நினைச்சா போன்ற இறுதி முடிவு இந்த உலகத்தில் அனைத்து முஸ்லிம்களும் கண்களால் பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு இழிவான மரணத்தை நீ அடைவாய், அல்லது நீ திருந்தி தௌபா செஞ்சு இஸ்லாத்துக்குள்ள வரணும். இந்த ரெண்டுல ஒன்றுதான் அவனுக்கு தலையெழுத்து. நடக்குதா இல்லையா? அது நடந்துச்சா இல்லையா? எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம், எத்தனை பேர் அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்த நினைச்சாங்க, காட்டும் வரைஞ்சாங்க, அப்படி என்னாங்க இப்படி என்னாங்க, என்ன ஆச்சு, ஒன்று இஸ்லாத்துக்கு வந்தாங்க அல்லது இழிவான மரணம், டொய்லெட்டுக்குள்ள கடந்து மரணிப்பாங்க, டொய்லெட்டுக்குள்ள தலை போய் மரணிப்பாங்க. இந்த மாதிரி இழிவான மரணங்களை சுமந்திருப்பதை நாங்கள் வரலாற்று நடிகளில் பார்த்திருக்கிறோம். இதோட நாங்க படிப்பினையா இந்த செய்தியில பார்க்கிறோம். அவங்களை பயந்து வரணும், கருத்து ரீதியா தான் மோதல் வரணும். இந்த கேரக்டர் டேமேஜ் பண்ற மோதல் இருக்குது, சரிப்பட்டு வராது. கருத்தோட மோது, கேரக்டரை மோதினா உனக்கு தான் ரிட்டர்ன் வரும் என்றதும் இதுல ஒரு படிப்பினையா இருக்குது. அடுத்தது பாருங்க, இது நல்ல ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீபின் ஹாத்திம் வலியல்லாஹு அன்ஹு. அதீபின் ஹாத்திம் என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தை படித்தொருத்தர். அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். அவரு அப்துல்லா அப்துல் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து அங்க சஹாபாக்கள் நிறைய கிறிஸ்தவர்களா இருந்து, இவர் அதீபின் ஹாத்திம் வலியல்லாஹு அன்ஹு நிறைய அவரோட இஞ்சில் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிந்த ஒருத்தர். அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். வந்த பிறகு ரசூல்லாவோட பக்கத்தில் இருப்பாரு. யா ஹதி ஹதியே அல் ரஹைத அல் ரஹைதல் ஹியரா, ஹியராவை பார்த்ததுண்டா, ஹியரான்றது ஒரு ஊரு, அந்த ஊரை பார்த்ததுண்டான்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்ல நான் பார்த்தது இல்ல, எனக்கு அதை பத்தி தகவல் தெரியும், சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு நீண்ட ஆயுள் கிடைத்தால் நீண்ட ஆயுள் உனக்கு வழங்கப்பட்டா அதை நீ பார்ப்பாய். எப்படி பார்ப்பாய்? ஹியராவில் இருந்து ஒரு பெண்மணி இறையில்லம் காபாவிலே அல்லாவை ஹஜ்ஜி செய்வதற்காக வருவாள், தன்னந்தனியாக வருவாள், அல்லாஹ்வை தவிர இடையில் வேறு எவருக்கும் அவர் அஞ்ச மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஹதீபின் ஹதீபின் ஹாத்திம் வலியல்லாஹு என்ன யோசிக்கிறாங்கடா, என்னது ஹியரால இருந்து ஹஜ்ஜி காக்கள் வருவாங்களா? அப்ப இவர் சொல்றார், குல்து பைனி வபைன நஃப்ஸி, நான் எனக்கு என்னுடைய உள்ளத்துக்கு மத்தியிலே பேசிக்கொண்டேன், ஃபைன துஆருதி அல்லதீன கத் ஸஅருல் பிலாத், நான் இது நடக்குமா என்றது நான் வந்து ஆச்சரியமா பாக்குறேன். ஏன் தெரியுமா, அங்க ஒரு வழிப்பறி கூட்டம் இருக்கிறது, அந்த வழிப்பறி கூட்டத்தை தாண்டி கொள்ளை கூட்டத்தை தாண்டி ஒரு பொம்பளைக்குள்ள தனியா அஜி செய்யறதுக்காக ஏஎல்எம் காபாவுக்கு வருவதா, என்ன சாத்தியமும் இல்லாதன்னு ரசூலா சொல்றாங்க என்று நான் எனக்குள்ளே சொல்லிக் கொண்டேன் அப்படி என்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ பார்ப்பாய் அப்படின்றாங்க. திரும்ப கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வலையின் தாலத் மிக்க ஹயாத்துன், உனக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டால்
கிஸ்ராவின் கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்படும். கிஸ்ராவின் கருவூலங்களா? பாரசீக பேரரசன் கிஸ்ரா, பாரசீக நாட்டு, ரோம நாட்டு, இதுல பேரரசர்கள் பேரரசனான கிஸ்ராவை நாங்க ஜெயித்து அவன் இருக்கிற கருவூலங்கள் எல்லாம் இந்த முஸ்லிம் படைக்கு கிடைக்க போதா? சான்ஸே இல்லைன்றார் அவரு. குல்து கிஸ்ரபுனு ஹுர்முஸ், நீங்க ஹுர்முஸின் மகன் கிஸ்ராவை பத்தி சொல்றீங்களா? வேற எதாவது சொல்றாங்கன்னு நினைச்சு அந்த ஹுர்முஸ் மகன் கிஸ்ராவை பத்தியா சொல்றீங்க அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா கிஸ்ரபின் ஹுர்முஸ், நான் ஹுர்முஸின் மகன் கிஸ்ராவை பத்தி தான் சொல்றேன். பாரசீக நாடு ஜெயிக்கப்படும், முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லான்னு சொல்றாங்க. வலையின் தாலப்பி கஹயாத்துன், அதியே உனக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டால் லத்தரவன் யுஹ்ரிஜு மின் லகஃபி மின் தஹபின் அவ் ஃபில்லா, ஒரு மனிதன் தனது கை நிறைய தங்கத்தையும் வெள்ளியையும் நிரப்பிக் கொண்டு செல்வான், சென்று கேட்பான் யத்லுபு மைஹுன், என்கிட்ட இருந்து யாரப்பா பெற்றுக் கொள்வார்கள் தர்மம் செய்து. கை நிறைய தங்க, அதாவது கை ரெண்டு கை அளவுல தங்கம் என்றது ஒரு கிட்டத்தட்ட 10 கிலோ தங்கம் என்றால் எடுக்கலாம் தானே, 10 கிலோ தங்கம் என்றா ஒரு 5-10 கோடி வந்துருமா? கையில எடுத்துக்கொண்டு வெள்ளியோ தங்கமோ என்றாங்க, தங்கம் என்று வச்சாங்க எவ்வளவு பெருமதி, வெள்ளி என்று வச்சாலும் எவ்வளவு பெருமதி, எடுத்துக்கொண்டு ஒருத்தர் போவாராம் தர்மம், இந்த தர்மத்தை எடுத்துக்கோங்களே. இந்த காலத்துல வந்தா அவட கையே இருக்காது, கையே கட் பண்ணி எடுத்துருவான், சாரி மிஸ்டேக், அவசரத்துல கையை வெட்டிட்டோம். தங்கம் மாதிரி அதுவும் விளங்கும். அப்ப ஒருத்தன் வருவான், இரண்டு கை நிறைய தங்கமோ வெள்ளியோ அடைந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு என்னிடம் இதை எடுப்பவன் யார் என்று கேட்டு வருவான். அவனிடமிருந்து அதை எடுத்துக்கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு செல்வம் பொழிய போகுது, கோடான 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 கோடி சொத்துக்களை ஒவ்வொருத்தரும் உலகத்துல வச்சுக்கொள்ள போறான். அந்த முன்னறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஹதீ ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னொரு செய்தியும் ரசூலா சொல்றாங்க, அதுக்கு பிறகு மறுமை சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்றாங்க, அது இப்ப நமக்கு தேவையில்லை. அதுக்கு பிறகு ஹதீ ரலியல்லாஹு சொல்றாங்க, கால ஹதீ, ஹதீ ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபரைது தர்தஹிலு மினல் ஹிரா, நான் ஒட்டக சிவிகையில் இருக்கும் பெண்ணொருத்தி ஹீராவில் இருந்து காபாவை நோக்கி வருவதை என் கண்களுள் கண்கூடாக நான் பார்த்து, ரசூலா சொன்னாங்களே ஒட்டக சிவிகையில் ஒரு பெண்மணி தனியா வருவாள் என்று சொன்னாங்களே, அதை நான் கண்கூடாக பார்த்தேன். காபாவை தவால் செய்வாள், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அஞ்ச மாட்டாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த முன்னறிவிப்பை என் கண்களால் நான் பார்த்தேன் என்றாங்க. உர்முசின் மகன் கிஸ்ராவுடைய கருவூலங்களை வெண்டெடுக்கப்பட்ட வெற்றி கொள்ளப்பட்ட போர்க்களத்தில் நானும் பங்கு பெற்றேன். யாருக்கு ரசூலா சொன்னாங்களோ அவரே சொல்றாரு, நானே ஃபீல்ட்ல இருந்தேன். இப்படி இருந்து சும்மா யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்கிறது ரசூலா அந்த சாபிக்கிட்ட சொல்ல, அவருடைய கண் முன்னுக்கு அது நடக்கும் போது அவருடைய ஈமான் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, அவருடைய ஈமான் தரம் எப்படி இருந்திருக்கும். அப்படியே நடக்குதே, என்னடா இது? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் தான், இறை தூதர் தான் என்று அவர் வாய்க்குள்ள முணுமுணுத்துக் கொண்டிருந்து வாழ்க்கை முழுக்க அந்த அளவுக்கு நடக்குது. அதே மாதிரி சொல்கிறார், வலையின் தாலப்பிக்கும் ஹயாத்துன், மக்களே உங்கள ஆயுள் நாட்கள் அல்ல அதிகமா தந்திருந்த இவர் வயசாகிறார். இப்ப சொல்றாரு, லத்தர உன்ன மா கால நபி அபுல் காசிம், அபுல் காசிம் என்ற நபி எதை மூன்றாவதாக சொன்னாரோ அதுவும் கண்டிப்பாக நடக்கும். என்னது? ஒருவன் தன்னுடைய இரண்டு கைகள் நிரம்ப வெள்ளியோ தங்கத்தை எடுத்து தர்மம் செய்வதற்கு அடைவானே அந்த காலமும் இன்ஷால்லாஹ் கூடிய சீக்கிரம் நடக்கும். அது நடந்தது சம்பந்தப்பட்ட அந்த அறிவிப்பு இன்னும் வரல, எதிர்காலத்தில் நடக்கலாம். அவர் சொல்றாரு, உங்களோட ஆயுட்கள் நீளமாக்கப்பட்டா இதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த செல்வத்துக்காக அலைகிறதெல்லாம் விஷயமா? நத்திங் தானே, அது ஒரு முன்னறிவிப்பா நிறைவேற்றத்துக்கு அல்ல நினைச்சா. நீங்க பிசினஸ் என்று அலைவீங்க, நீங்க தொழில் என்று அலைவீங்க, உலகம் என்று அலைவீங்க, துணியா என்று அலைவீங்க, சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும் என்று அலைவீங்க, பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளணும் என்று அலைவீங்க,
குடும்பம் என்று அழைவீங்க, மனைவி மக்கள் என்று அழைவீங்க, இதுக்காகவே உங்களோட வாழ்க்கை அர்ப்பணிப்பீங்க வாழ்க்கைய. ஆனா அல்லாஹ் வந்து ஒரு ஆர்டர் போட்டானடா, கோடிக்கணக்கான காசு தர்மம் செய்யறதுக்கு எடுத்து வந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு பிச்சைக்காரன் இல்லாத ஒரு உலகத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இதெல்லாம் என்ன படிக்கணும், இது வந்து ஒண்ணுக்குமே உதவாது. ஒரு அற்பத்தில் மட்டுமான உலகம் என்பதை நாங்கள் விளங்குவதற்கு இதை விட உங்களுக்கு வேறு என்ன சான்று வேணும் என்றதை நாங்கள் சிந்திக்கணும். இந்த மாதிரி பல செய்திகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் முன்னறிப்பு சொல்றாங்க, சஹாபாக்கள் அறிவிப்பாளர்கள் சஹாபாக்கள் பார்ப்பாங்க, அல்லது சஹாபாக்கள் ஒரு அறிவிப்பாளருக்கு சொல்லி அந்த அறிவிப்பாளர் அதை கண்காணிப்பார். இப்படி நிறைவேற்றப்பட்ட அதிகமான முன்னறிவிப்புகள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களை நெகிழ வைக்கிறதா இல்லையா, என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருதா இல்லையா, இந்த உலகத்தை பத்தி ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துதா இல்லையா, இஸ்லாத்தை பத்தி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துதா இல்லையா, அந்த நம்பிக்கை அந்த இஸ்லாம் அந்த புரிந்துணர்வு நமக்கு இந்த நிகழ்வுகள் ஊடாக ஏற்படணும் என்றதுதான் நான் இஸ்லாம் உங்களிடம் எதிர்பார்க்குது. அந்த ஒரு நிகழ்வை அந்த நெகிழ் மூட்டும் நிகழ்வாக அது மாறி அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி வல்ல ரஹ்மான் நாங்களும் இந்த துனியாவை அற்பமாக கருதி மறு உலகத்தை சுவனத்தை நம்முடைய இலக்காக வைத்து வாழ்வதற்குரிய அந்த வாய்ப்பை நமக்கு அமைத்து தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த வாழ்க்கையை நம்முடைய இபாதத்துகளை நம்முடைய தொழுகைகளை வணக்கங்களை இந்த உலகத்திலே அவனுக்காக நாம் செய்யும் தியாகங்களை பொருந்திக் கொள்வானாக என்னும் பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.